அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சமி சமையல் எல்லோரும் வீட்டில் எல்லோரும் பெங்க நம்புற அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கோம் அலமதுல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வெனர்ஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் வச்சு சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக பாவம் காப்பாற்றிட்டுருக்கேன் பாவக்காய் பார்த்தீங்கன்னா வரும் இன்னும் சேர்க்கல கொஞ்சமாக இன்னும் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்து நான் திரட்டியிருந்தேன் நல்லாவே இருந்துச்சு இரும்பு கடலை இரும்பு கடாயில் நான் திரட்டியிருந்தேன் இன்னக்குமே நமக்கு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பார்ப்போம் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சூழ்நாதுமே அப்புறம் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துட்டு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்தாச்சு செத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம் பீஃப்லேயும் செய்யலாம் பீஃபில் இன்னும் அருமையாக இருக்கும் இது இப்போ நம்ம இது விசில் போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் எனக்கு விசிறு வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி பார்த்தோம் பார்த்தீங்களா ரொம்பவே எனக்கு சிக்கனும் சாஃப்டாக வெந்திருந்துச்சு இப்போ நம்ம இதை ஒரு கடையில் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது நம்ம இது ஒரு கடையில் மாற்றிட்டு நம்ம இது தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம லைட்டாக கொதிக்க விடலாம் இதில் நீங்கள் தேங்காயும் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் பாலும் லைட்டாக ஊற்றலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை பார்த்தீங்களா எனக்கு கிரேவியாக வேணும் அதுக்காகத்தான் பசங்க பார்த்தீங்கன்னா சட்னி வேணும்னா சொல்லிட்டு இந்த வாசனையை பார்த்துட்டு கொஞ்சமாக தோசைக்கு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க ஓகே இந்த விடுதலை முடியுது நான் உங்களால் இன்னொரு வேலை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம்